வணக்கம். இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க பொன்னியின் செல்வன் கதை அண்ட் படம் சார்ந்துதான் இருக்க போது. நிகழ்ச்சிகளை போலாம். பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம். உலகம் முழுக்கவே இந்த படத்துக்கு சம வரவேற்புங்க. படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் தியேட்டர் போய் பாருங்கள். அவ்வளோ வேர்த்தான படம், காட்சியாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக மெனக்கெட்டுருக்காங்க படக்குழு. அதை ஒவ்வொரு காட்சியில் நம்மளால் தெளிவாக உணர முடியுதுங்க. ஒட்டுமொத்த தியேட்டருமே அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்து ரசித்தாங்க. இதுதான் உண்மை. பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்லங்க, கல்கி அவர்கள் எழுதினது. இந்த கதை மட்டும் இல்லைன்னா இப்போ வந்துருக்கு பாருங்கள் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம். இதுக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்கள் பொன்னியின் செல்வன் முதல் பாகம். இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட பொன்னியின் செல்வன் கதை எப்படி உருவாச்சு, அதை யார் எழுதுனா, இதை சார்ந்த முழுமையான தொகுப்பை இப்போ பார்த்துட்டு வாங்க. பொன்னியின் செல்வன் படைப்பை நிகழ்த்தின கல்கி இவர் தாங்க. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி. இவர் செப்டம்பர் 9ஆம் தேதி 1899 மயிலாடுதுறையில் பிறந்திருக்கார். இதோட சின்ன ஒற்றுமை என்னன்னா, ஏன் பர்த்டேவும் இதே நாள் தான். ஸோ இவரை மாதிரி ஃபியூச்சரில் பெரிய எழுத்தாளர் வந்தால் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இவருக்கு பன்முகத்தன்மைங்க. இவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், நல்ல கவிஞர், நல்ல விமர்சகர். சினிமா படம் எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக விமர்சனம் பர்ஃபெக்டாக பண்ணுவார். எந்த ஒரு பாடல் வெளியானாலும் அந்த பாடல் இசை சார்ந்தும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவார். அடிச்சிக்க முடியாது. அதில் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. இவரோட பென் நேம், அதாவது இந்த படைப்பாளிகள்லாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் நேம் மாதிரி வச்சுருப்பாங்க, ஓகேவா? அந்த படைப்பு பேர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது மாதிரி வந்தது தான் கல்கி. எங்கே ராமசாமி கிருஷ்ணமூர்த்தியில் இருந்து கல்கியாக மாறி இருக்க அவரோட பெயர். எதுக்கு இந்த பெயரை பர்டிகுலராக சூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அளப்பரிய மகாவிஷ்ணு பக்தர். மகாவிஷ்ணுவோட தசாவதாரம் இருக்குல்ல, அதில் 10வதும் கடைசியமான அவதாரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவதாரத்துக்கு பேர் தான் கல்கி. அதையே தன்னோட பெயராக இவர் இட்டுக்கிட்டார். இவரோட இந்த பெண் நேம்லேயே தான் 1941 கல்கி வார இதழ் உதயமாகுது. கல்கி கல்கின்னு படிப்பீங்களே, எல்லாம் இவர் மூலமாக அங்கேருந்து வந்தது தான். ஓகே, இவர் எழுதின சிறுகதைகள் நெடுங்கதைகள் எல்லாமே எடுத்து கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 135 படைப்புகள். ஆனால் நம்ம எதை இதில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், பொன்னியின் செல்வனை, ஓகேவா? இதில் முக்கியமான படைப்புகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலே சொல்லிட்டேன் பொன்னியின் செல்வன். இதை தொடர்ந்து இந்த சிவகாமியின் சபதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதுவும் பயங்கர ஃபேமஸுங்க. இந்த படைப்பை நிகழ்த்துறதும் சாட்சாத் கல்கி அவர்கள் தான். தியாக பூமி, பார்த்திபன் கனவு, அலை ஓசை, கல்வனின் காதலி, இது எல்லாமே இவரோட படைப்புகளில் ஒரு ஒரு துணுக்குகள் தான். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் இசையவும் இவர் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் மூலமாக விமர்சனம் வெளியே வராதான்னு ஏங்கி காத்து கிடந்தவங்க பல பேர். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா, அவர் தப்புன்னு சொன்னால் அந்த இடத்துல கரெக்டாக தப்பு இருக்குமா அந்த படைப்பில்? இப்படி மற்றவங்களோட படைப்பை கை காட்டி சொல்கிறதுனாலேயே இவரோட படைப்பின் மேலே இவருக்கு தனிப்பட்ட கவனம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா எல்லாரையும் தப்பு சொல்லிட்டு நானும் தப்பாக ஒரு படைப்பை நிகழ்த்திட்டேனா அப்படின்ற பயம்தான். ஓகே, கல்கி அவர்களோட இந்த பொன்னியின் செல்வன் இருக்குல்லங்க, இது 1950 இருந்து 1954 வரைக்கும் இந்த கல்கி வார இதழில் சரித்திர தொடராக வெளியே வருது. எப்படி முதல்ல வந்தது கல்கி வார இதழில், தமிழில் வெளிவந்த முதல் நெடுந்தொடர் வேறு எதுவுமே கிடையாது இந்த கல்கியில் வெளியே வந்த இந்த பொன்னியின் செல்வன் தான். 1950 வரைக்கும் கல்கியில் பொன்னியின் செல்வன் முழுமையாக வந்திருக்கு. அந்த தொடர் வெளியாகி முடிஞ்ச அடுத்த வருஷமே கல்கி அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக வாழ்வாங்க, அவங்கள வாழ்நாள் அந்த காரணத்தை நோக்கி போகணுவாங்கள, அது கரெக்டாக இவர்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுதுங்க. இன்னொரு 5 முன்னாடி ஒரு காலமாக இருந்தார்னா பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட படைப்பு நமக்கு கிடச்சிருக்காரு. அந்த படைப்பை நம்மளுக்கு கொடுத்துட்டு அந்த மனுஷன் மறந்துட்டார். அது ஒரு இறந்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு நாள்பட்ட காசநோய் பாதிப்பு இருந்திருக்கான். ஸோ அதனால தான் 55 இந்த மனுஷன் நம்ம விட்டு போயிட்டார். இவர் பிறந்தது என்னவோ மயிலாடுதுறை, ஆனால் இவரோட கடைசி காலங்கள் வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சது சென்னை தான். இந்த பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தை பார்க்கறதுக்காக சினிமா தியேட்டர் நோக்கி படையெடுக்க காத்துக்கிட்டு இருக்க ரசிகர்களாகிய நீங்கள் இப்போ நான் தொகுத்து வணங்குற காணொலியை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த காணொலி தான் பொன்னியின் செல்வன் கதையோட ஆரம்பம் இருக்குல்ல, அது சார்ந்த முழுமையான விளக்கம். இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சாதான் படமே மொத்தமாக புரியும். சோழ குல வரலாறு. 9வது நூற்றாண்டு காலகட்டத்தில் சிற்றரசுகளாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் பேரரசாக உருவெடுக்குது. இந்த சோழ பேரரசரோட முதல் மன்னராக விஜயாலய சோழன் பதவி ஏற்கிறாரு. இவரை தொடர்ந்து அவரோட மகன் ஆதித்த சோழனும், இவருக்கு பிறகு மகன் பராந்தக சோழனும் பதவி ஏற்கிறாரு. இங்கே பராந்தக சோழனுக்கு 4 மகன்கள், ராஜாதித்தர், கண்டராதித்தர், அரிஞ்சய சோழன், உத்தமசீலி.
இதுல ராஜாதித்தரும் உத்தமசீலியும் அந்த காலகட்டத்துல நடந்த போர்ல இறந்துடுறாங்க. அடுத்ததா இருக்கிறது ரெண்டு பேர், மூத்தவர் கண்டராதித்தர், இளையவர் அரிஞ்சய சோழன். கண்டராதித்தர் தீவிர சிவபக்தன், நாட்டை ஆளணுங்கிறதுல ஆசை அவருக்கு சுத்தமா இல்லை. இருந்தாலும் ரெண்டு சகோதரர்களுடைய தொடர் மரணம் அப்புறம் நாட்டு மக்களோட வற்புறுத்தல் பேர்ல வேற வழியே இல்லாம மன்னர் ஆயிடுறாரு. அந்த காலகட்டத்துல இவருக்கு திருமணமும் நடக்குது, ஆனா குழந்தை இல்லை. ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு குழந்தை பிறக்குது. அவர் தான் மதுராந்தகன் எனும் உத்தம சோழன். இவர் பிறந்த உடனே கண்டராதித்தர் இறந்துடுறாரு. கண்டராதித்தருக்கு அப்புறம் அவரோட மகன் உத்தம சோழன் தான் மன்னராகணும். ஆனா அவர் சின்ன குழந்தை, அதனால கண்டராதித்தரோட தம்பி அரிஞ்சய சோழன் மன்னராகிறாரு. ஆனா அவரும் உடனே இறந்துடுறாரு. இப்ப இன்னும் உத்தம சோழன் குழந்தையா தான் இருக்காரு. அதனால அரிஞ்சய சோழனோட மகன் சுந்தர சோழன் மன்னரா பதவி ஏற்கிறாரு. இப்போ சுந்தர சோழன், இவருக்கு மூணு பசங்க, ஆதித்த கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன். இவர் தாங்க நம்ம ராஜராஜ சோழன். இப்போ சுந்தர சோழனுக்கு பிறகு உத்தம சோழன் தான் பதவி ஏற்கணும். அதாவது அவரோட பெரியப்பாவான கண்டராதித்தர் மகன். அவர் இப்போ இளைய வயதை அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நடந்த போர்ல பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தலைய ஆதித்த கரிகாலன் கொய்ததால இவருக்கு இளவரசர் பட்டம் தரப்பட்டுச்சு. அப்போ சுந்தர சோழனுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன் தான் மன்னராகணும். ஆனா ஆதித்த கரிகாலன் மன்னராகல, அப்புறம் வேற யாரு மன்னரானது புரியல? இந்த கேள்விக்கான விடைதான் பொன்னியின் செல்வன். சுந்தர சோழரும் அவரோட மனைவி வானவன் மாதவியும் தஞ்சை அரண்மனையில வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு ராஜ்யம் இருக்குன்னா அந்த ராஜ்யத்துல இருக்க ராஜாக்களையும் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பாதுகாக்க சில முக்கியமான நபர்கள் ஒரு நாட்டுல இருப்பாங்க இல்லையா? அந்த முக்கியமானவங்களா பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர், அனிருத்த பிரம்மராயர் இவங்க கூட இருக்காங்க. விஜயாலய சோழர் காலத்துல இருந்து பழுவேட்டரையர் குலம் சோழ குலத்துடைய தொடர்புல இருக்காங்க. பெரிய பழுவேட்டரையரை பத்தி சொல்லணும்னா 24 போர்ல ஈடுபட்ட மிகச்சிறந்த வீரன். அவருடைய காலத்துல அவருக்கு இணையான வீரன் சோழ நாட்டிலேயே யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோழ சாம்ராஜ்யத்துல இருக்கிற எல்லா சிற்றரசர்கள், கோட்ட தலைவர்கள், பெரிய குடுத்தனக்காரர்கள் இவங்க எல்லார்கிட்டையும் நீ இவ்வளவு வரி தரணும், நீ இந்த வருஷம் இவ்வளவு வரி தரணும் அப்படின்னு வரி விதிச்சு வசூல் பண்ற உரிமை இவர்கிட்டதான் இருந்துச்சு. சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அப்புறம் சோழ நாட்டுல ரொம்ப வலிமையானவர்னு பார்த்தா இவர் தான். இவருக்கு அப்புறம் இவரோட தம்பி சின்ன பழுவேட்டரையர் தான் இந்த கோட்டை தளபதியா இருக்காரு. கோட்டையை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் இவர்கிட்ட தான் இருந்துச்சு. இவரை மீறி யாரும் கோட்டைக்குள்ள போகவே முடியாது. அடுத்ததா அனிருத்த பிரம்மராஜர். இவர் தான் இப்போ முதல் மந்திரியா இருக்காரு. இவர் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு நெருங்கிய நண்பர். சின்ன வயசுல இருந்தே கூட இருக்காரு. முக்கியமான ராஜ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவை எடுப்பாரு சுந்தர சோழர். ராஜாவுக்கு அப்புறம் சோழ நாட்டுல எல்லாமே இவங்க தான். இவங்களை தாண்டி அந்த நாட்டுக்குள்ளேயும் கோட்டைக்குள்ளேயும் போகணும்னா அது யாராலையும் முடியாத காரியம். ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தான். அவன்தான் வீரத்திலையும் அறிவுலையும் சிறந்தவனான வந்தியத்தேவன். இவன் ஆதித்த கரிகாலனுடைய நெருங்கிய நண்பன். இவன் ஆதித்த கரிகாலனோட காஞ்சியில இருக்கான். ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய ரொம்ப அழகான பொன் மாளிகை கட்டுற பணியை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. கடைசி காலத்துல தன்னோட அப்பாவை அங்க வச்சு பாத்துக்கணும் அப்படின்ற ஆசையில அதை சிறப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அடுத்ததா குந்தவை பழையாறையில இருக்காங்க. இந்த பழையாறை தான் சோழர்களுடைய முதல் தலைநகரமா இருந்துச்சு. அங்கேயே குந்தவை தங்கிடுறாங்க. அடுத்ததா அருள்மொழிவர்மன். இவர் ஒரு பெரிய படையோடு இலங்கையை கைப்பற்றதுக்காக அங்கேயே போயிடுறாரு. இப்படி நம்ம சோழ சாம்ராஜ்யத்தோட மிகப்பெரிய ஆளுமைகள் சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே வேற வேற இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 புத்தகங்கள் வரைக்கும் இருந்துச்சு பொன்னியின் செல்வன் கதை அப்படின்றது. இதை ரெண்டே பாகங்களில் சினிமா படமாக கொடுக்கறதுலாம் பெரிய டாஸ்க்குங்க. அந்த டாஸ்கில் அடித்து பிடிச்சி ஜெயிச்சிருக்காரு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். இவர் கடந்து வந்த பாதை அசாதாரணமான பாதைங்க. அவ்வளோ சாதாரணமாக இவர் இந்த படைப்பை நிகழ்த்தவே இல்லை. பல வாட்டி ட்ராப் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட்டு. இதுக்கு முன்னாடி பல பேரும் சினிமா ஜாம்பவான்கள்லாம் ட்ரை பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் யாராலையும் சாத்தியப்படுத்த முடியல. ஒரு பக்கம் எம்ஜிஆர் சார், கமல் சார், ஆஹ, யாராலையும் முடியல. இதை முடிச்சு காமிச்சிருக்கவர் தான் மணிரத்னம் அவர்கள். இதுக்கெல்லாம் மேலே ஒரு அசாதாரண பாதை என்ன தெரியுமாங்க மணிரத்னம் அவர்கள் கடந்து வந்தது. கடந்த 2021 வருஷம் செப்டம்பர் மாதம் மணிரத்னம் அவர்களுக்கு எதிராக வழக்கு வரைக்கும் போச்சு. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? எதுக்காகனா, இந்த ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அப்போது இந்த குதிரை இருக்குல்ல, அது இறந்து போடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளியே கசிஞ்சது. இந்த ஏடபிள்யூபிஐ இருக்காங்களே, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க இவருக்கிற ஆக்ஷன் எடுக்கிற படலத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பொன்னியின் செல்வன் முதல் பாகம், ரெண்டாம் பாகம், ரெண்டுமே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விலங்குகள் பறவைகள்லாம் வதைக்கப்படலன்ற மாதிரிலாம் ஒரு காடு ஒன்று வரும் பாருங்க. புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த வழக்கை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து சவால்களை விடுபட்டு வெளியே வந்து
பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தை இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா ஹட்ஸ் ஆஃப். இந்த பொன்னியின் செல்வன் கதையை படமாக மாற்றுற முயற்சியில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, மணிரத்னம் சார் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அடிக்கடி கையை விட்டு போயிட்டு கடைசியில் எப்படி கிளிக் ஆச்சு, இந்த எல்லா விஷயங்களையும் இந்த தொகுப்பில் பாருங்கள். இது மாதிரி நிறைய பேர் இந்த கதையால் ஈர்க்கப்பட்டாங்களாங்க. அதில் முதன்மையாக முன்னாடி வந்த எம்ஜிஆர் சார் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த காலகட்டத்திலே இட் மீன்ஸ் 1958 வருஷமே ஒரு 10,000 ரூபா, அந்த காலகட்டத்தில் 10,000 ரூபா பெரிய அமௌண்ட் ஓகேவா, 10,000 ரூபா கொடுத்து இந்த பொன்னியின் செல்வன் கதையோட உரிமை இருக்குல்லங்க அதை வாங்கிக்கிறாரு. இந்த ரைட்ஸ்ன்னு சொல்ல மாதிரி நம்ம இப்போ அந்த ரைட்ஸை வாங்கிக்கிறார் எம்ஜிஆர் சார் அவர்கள். இந்த ரைட்ஸை வாங்கிக்கிட்டு எம்ஜிஆர் சார் அவர்கள், நான் இந்த கதையில் ஹீரோவாக பண்ண போகிறேன், ஆனால் இந்த படத்தை இயக்கிறது தான் பெரிய சேலஞ்சு, ஏன்னா கிட்டத்தட்ட 2400 பக்கங்களை கொண்டது இந்த ஒரு சரித்திர தொடர் அப்படின்றது. இந்த 2400 பக்கங்களையும் ஒரு சினிமா படத்துக்குள்ளே சுருக்கிறதுக்கு தனி திறமை வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயக்குனராக நாடுறாரு எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் எல்லா இயக்குனருமே பேக் அடிக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் சாதாரண படைப்பு இல்லைங்க, அவ்வளோ கேரக்டரையும் ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வர சொல்கிறீங்கன்னா என்னால் முடியாதுன்னு எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்க. அங்கே தான் எம்ஜிஆர் சாரோட தைரியத்தை எல்லாருமே பார்த்து பாராட்டியே தீரணும். என்ன தான் மனோஸ் பண்ணாரு, நானே இயக்குறேன், நானே நடிக்கிறேன், நானே தயாரிக்கிறேன், இது வெறும் அறிவிப்போடு மட்டும் நிற்கலைங்க, போஸ்டராக வெளியிட்டார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த போஸ்டர் வேற யாரும் வெளியிடல, சாட்சாத் எம்ஜிஆர் அவர்களை வெளியிட்ட போஸ்டர் தான் இது. அதில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அளிக்கும் அப்படின்னு போட்டிருப்பார், இட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவரோடது, அதை வச்சு தான் இந்த போஸ்டர் வெளியிட்டிருந்தார். நம்ம இப்போ மணிரத்னம் சாரோட பொன்னியின் செல்வன் படைப்பு சார்ந்து ஆகா ஓகோன்னு பேசுகிறோம்ல, என்னப்பா இவ்வளோ ஸ்டார்ஸ் உள்ளே இருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு, அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சார் அவர்களும் லிட்டரலாக இதே தாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டைமில் யார் யாரெல்லாம் பீக்கில் இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அப்கமிங்கில் நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கமிட் பண்ண ஆரம்பித்தார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் சாராக இருக்கட்டும், வைஜெயந்தி மாலா அவர்கள், பத்மினி அவர்கள், சாவித்ரி அவர்கள், சரோஜா தேவி அவர்கள், நம்பியார் அவர்கள், எம்என் ராஜம் அவர்கள், டிஎஸ் பாலையானு இத்தனை பேரை உள்ளே கொண்டு வந்தார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இத்தனை பேர் இருக்காங்கன்னா எம்ஜிஆர் சார் அதில் எந்த கேரக்டரை ஏற்று நடிக்கிறதா இருந்துச்சுன்னு. இறந்த கேரக்டர் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனை எம்ஜிஆர் அவர்கள் ஃபுல்லாக குதிரையிலே ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் அவர் பிளான் பண்ணார். ஆனால் போதாத காலம் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, படம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் அந்த டைமில் இருந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த நேரத்தில் சீர்காழியில் ஒரு மேடை நாடகம் ஒன்று நடக்குது, அதில் எம்ஜிஆர் சார் அவர்களை கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுங்க, அந்த விபத்துலேருந்து ஒரு பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கே 6 மாதங்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டாங்க மருத்துவர்கள். இவரும் பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு, 6 மாதம் முடியுது. அந்த 6 மாதம் முடிஞ்சு வெளியே வர நேரத்தில் இவர் ஏற்கனவே ஒரு சில படங்கள் நடித்து கொடுத்துருப்பார்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கெலாம் இருக்கும், இவருக்காக ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்ட படங்கள்லாம் இருக்கும், அந்த படங்களை வேறு அவர் நடித்து கொடுங்க, அந்த கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்காக போயிட்டார். ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு வரதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டாருங்க. ஸோ இதனாலேயே இவரால் பொன்னியின் செல்வன் படத்தை இயக்கிற ஒரு மனநிலையை இழந்துட்டார். இயக்கிறதே இல்லை அப்படின்னா ப்ராஜெக்ட் மட்டும் அப்படியே தொடர்ந்தா இருக்கும், அது ஒரு ட்ராப் அவுட். இப்படியே வருஷங்களை உருண்டோடிக்கிட்டு இருக்கு. இந்த பொன்னியின் செல்வன் கதையும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுருச்சுங்க, ரைட்ஸ்ன்னு யாருமே பெருசாக வராத மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சுது. இதை தொடர்ந்து எம்ஜிஆர் சார் அவர்களோட கனவை நிறைவேற்றுற மாதிரி சிவாஜி சார் கூட இந்த பொன்னியின் செல்வனை படமாக்கணும் அப்படின்றதுல ஆயத்தமாக இருந்தார், அவரால் முடியல. சிவாஜி சார் பெற்றெடுக்காத மகனாக இருக்கார் பாருங்க, கலை உலகத்தில் கமல்ஹாசன் சார் அவர்கள், அவரும் ட்ரை பண்ணார். ஆனால் அவரோட முயற்சியும் தோல்வியில் தான் முடிஞ்சது. ஏன்னா நினச்சி பாருங்களேன், அவ்வளோ கேரக்டர்ஸை, அவ்வளோ பெரிய ஒரு சரித்திர தொடரை அப்படியே நீங்கள் படமாக கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயங்க, அதனால் இந்த லெஜண்ட்ஸாலேயே அது சாத்தியமாகலை. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி நம்ம படமாக தான் கொடுக்க முடியல, நாடக வடிவிலையாச்சும் ஷார்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பல பேரும் ட்ரை பண்ணாங்க, அதுவும் கை கொடுக்கல. 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பொன்னியின் செல்வனை கொடுக்குறதா இருந்தால் பேருக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த கதை கொடுத்த தாக்கத்தை எந்த மேடை நாடகமும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு நாடகத்தை பற்றி நம்ம மாறுதட்டி சொல்லி ஆகணும், நம்ம சென்னையில் நடந்த நாடகம். 1999 பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மேஜிக் லேண்டன் அப்படின்ற நாடக குழு மூலமாக ஒரு நாடகம் போடப்படுதுங்க. 4 மணி நேரத்துக்கு அந்த நாடகம் நீண்டு போகுது, வேற எந்த நாடகமும் கிடையாது, பொன்னியின் செல்வன். அவ்வளோ பெரிய ஒரு சரித்திர தொடரை 4 மணி நேரம் நாடகத்தில் கொண்டு வந்து பல பேரோட கைத்தட்ட வாங்கினாங்க. அதாவது அவங்க எப்படிலாம் கற்பனை பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர்ஸை அப்படியே மேடையில் கொண்டு வந்தாங்கன்னு இந்த நாடக குழுவை எல்லாருமே பாராட்டினாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, நடிகர் நாசர், நடிகர் பசுபதி அவங்களும் இந்த நாடகத்தில் இருந்தாங்க. எம்ஜிஆர் சார் ஆரம்பிச்சு சிவாஜி சார், அதுக்கப்புறம் கமல் சார், அதுக்கப்புறமா ஒரு நாடகத்தில் மாதிரி தான் சாத்தியப்படுத்த முடிஞ்சது, ஆனால் சினிமாவில் கொண்டு வரவே முடியல. இந்த ஒரு ஏக்கத்தை எப்படியாவது தீர்க்கணும், பொன்னியின் செல்வனால் ஈர்க்கப்பட்ட நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தாப்புல டைரக்டர் மணிரத்னம் அவர்கள். 2009 வருஷத்துலேருந்து 2010 வருஷம் வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்ப 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 சிரத்தை எடுத்துக்கிட்டாருங்க. அந்த டைம்லேயே பொன்னியின் செல்வனை எப்படியாவது கொண்டு வந்தணும்னு ட்ரை பண்ணார். இதை சார்ந்த ஒரு சில நடிகர் நடிகர் தேர்வையும் அவர் அப்பயே பண்ணி முடித்தார். அதில் குறிப்பிடத்தகுந்த பெயர்கள்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் சாராக இருக்கட்டும், நடிகை அனுஷ்கா அவர்களாக இருக்கட்டும், அவ்வளோயாங்க
தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து மகேஷ் பாபு அவர்கள் வரைக்கும் பேசியிருக்காங்க. இந்த நேரத்தில் வெளியே வந்த தகவல் எழுதுறாங்க ஒண்ணு, எம்ஜிஆர் சார் அவர்கள் ஒரு கேரக்டர் மனசுல வச்சிருந்தார்ல, அவர் இந்த பொன்னியின் செல்வன் ட்ரை பண்ணும்போது வந்தியத்தேவன், அதே வந்தியத்தேவன் கேரக்டர்ல விஜய் சார் தான் பண்றதா இருந்துச்சான். எப்ப இந்த 2010 தொட்டு அந்த காலகட்டத்தில். ஆனா இங்கேயும் போதாத காலம் திரும்ப ஒர்க் அவுட் ஆச்சு, போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு அதோட இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டே முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த வித எஸ்கலேஷனும் இந்த ப்ராஜெக்ட்ல தெரியல. இந்த பொன்னியின் செல்வன் படத்துல வர்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட வெளிப்புற தோற்றம் இருக்கு பாருங்க. நந்தினா இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்கு கூந்தல் இப்படிதான் இருக்கணும், அவங்க போட்டிருக்க உடைகள் இப்படிதான் இருக்கணும், ஆபரணங்கள்லாம் இந்தந்த அளவு தான் இருக்கணும், அது இதுன்னு பல மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே பொன்னியின் செல்வன் கதை அப்பவே ஓவியமா தீட்டியிருந்தாங்க. அந்த ஓவியத்தை தீட்டினது யாரு, அந்த ஓவியத்துல இருந்து என்னென்ன விஷயங்களை இன்ஸ்பிரேஷனா எடுக்கப்பட்டு இந்த பொன்னியின் செல்வன் படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் உருவாக்கப்பட்டிருக்கு, சிமிலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, இதையெல்லாம் இப்ப முழுமையா பாருங்க. பேரு மணியம். இந்த பொன்னியின் செல்வன் கதையை இவர் எழுத எழுத அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் உயிர் கொடுத்தது இவரோட ஓவியம் தான். இந்த ரெண்டு படைப்பாளிகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை இந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கவே ஏற்படுத்தியிருக்காது. ஏன்னா நம்ம படித்த விஷயங்களை படமா பார்க்குறப்பவே பா நான் நினச்ச கேரக்டர்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு கூஸ்பம் பாக்குதுன்னா அந்த காலகட்ட மக்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது 1950 இருந்து 1954 வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதை அப்படின்றது இதழில் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புத்தகமாக கன்வெர்ட் பண்ணப்படுச்சு. அப்போ ஃபுல்லாக மக்கள் படிக்க படிக்க, அந்த வாசகர்கள் படிக்க படிக்க, அவங்க மனசில் இருந்த எல்லா கேரக்டர்ஸையும் அப்படியே தத்ரூப ஓவியமாக வரைஞ்சி கொடுத்தவர் தான் மணியம் அவர்கள். ஆக்சுவலாக கல்கி அவர்கள் சிவகாமியின் சபதம் இதையும் அவர் தான் எழுதியிருந்தாப்புல, அதுவும் வெளியிடப்பட்டிருந்துச்சு. இந்த பொன்னியின் செல்வனுக்கும் சிவகாமியின் சபதத்துக்கும் ஒரு சேர ஓவியம் தீட்டி கொடுத்தவர் தான் மணியம் அவர்கள். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா டி யூ சுப்பிரமணியம், இந்த ஆர்டிஸ்ட் நேம்னு சொல்லுவாங்களே அதுதான் மணியம். 1924 பிறந்த அவர் 1968 வருஷம் தன்னோட 44வது வயதிலேயே மறைஞ்சிட்டாருங்க. இந்த ஆகச்சிறந்த படைப்பாளிகளுக்கு ஆயுள் கம்மின்னு சொல்லுவாங்களே ஒரு ஃப்ரேஸ் ஒன்று, அது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மணியம் அவர்களோட பையன் இருக்காருங்க, அவர் பேர் மணியம் செல்வன். இவரும் ஆகச்சிறந்த ஓவியர், இவர் பண்ணியிருக்க ஒர்க்லாம் வேற லெவலில் இருக்கும். பரம்பரை பரம்பரையாக வருது பார்த்தீங்கன்னா, அந்த திறமை அப்படியே ஜீனில் கடத்தி கொண்டு வரப்பட்டு இது இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. ஒரு ஆர்டிஸ்டோட பையன் கண்டிப்பாக ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கிடையாது, ஆனால் அந்த திறமை இவருக்குள்ளேயும் ஊத்தெடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆகலாம், அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் படத்தோட போஸ்டர் இப்படி தான் வெளியாகிருக்கணும். நம்ம மணியம் அவர்கள் வரைஞ்சிருந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் மணியம் அவர்களோட கைவண்ணத்தில் உருவான கேரக்டர்ஸ். இந்த ரெண்டு ஓவியம் தெரியுதா உங்களுக்கு, இந்த ரெண்டு ஓவியம் குறிக்கிறது ஒற்றை கேரக்டர் தான், வந்தியத்தேவன் அப்படின்ற கேரக்டர். இதுதாங்க நம்ம மணியம் சார் அவர்கள் அப்போ வரைஞ்சிருந்த ஓவியம். எந்த அளவு இப்போ இருக்க கேரக்டரோட மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ பொன்னியின் செல்வன் படத்தில் வந்தியத்தேவன் கேரக்டரில் நடித்தவர் நம்ம கார்த்தி சார் அவர்கள். இந்த குதிரை முத கொண்டே ஒத்து போகுது பாருங்க, அதுதான் ஹைலைட். இதில் ஆழ்வார்க்கடியான் நம்பி, நம்ம படத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் இந்த காம்பினேஷன் ஷாட்டில் நடிக்கிறத பார்த்துருப்போம். இதோ இது போல் ஃப்ரேம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மணியம் சார் வரையும் போது இந்த அளவு இருந்திருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த படகளை போகிறதுக்கு முன்னாடியும் சரி, அப்புறம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பேசுவாங்க அந்த சீக்வன்ஸும் சரி, இதெல்லாமே அதை உணர்த்துறதுங்க. இந்த ரெண்டு கேரக்டர் கிட்டத்தட்ட ஒற்றர்கள் தான். இவருக்கு தெரிஞ்ச உண்மையை இவர் யாருன்னு வெளிக்காட்டாமல் வாங்கிக்கணும், அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கிறோன்னு நினைப்பாரு. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி லாபகமாக வார்த்தை பிரயோகங்களை முன் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும் கதையில் படிக்கிறப்ப. அந்த சுவாரஸ்யம் குறையாம தான் மணி சார் படத்துலையும் கொடுத்துருக்காப்புல. குந்தவை, குந்தவை தான் அங்கே ஹைலைட்டு. ஆக்சுவலாக இந்த ஓவியம் இருக்குல்ல மணியம் சார் வரைஞ்சது, அதை லிட்ரலாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காருங்க மணி சார். இந்த ரெண்டு இமேஜ் பார்க்குறீங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போ வரைஞ்ச அந்த காலகட்டங்களில் கலர் இல்லாமல் ஒன்று, அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸாக மாற்றினாங்க ஸோ கலரோடு ஒன்று. இந்த ரெண்டுத்துல இருக்க பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொட்டு ஷேப்பு முதற்கொண்டு மணி சார் அப்படியே கொண்டு வந்திருப்பார். ஆடை அணிகலன்கள் இருக்குல்ல அதில் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் மற்றபடி இவங்களோட இந்த சிகை அலங்காரம் இருக்குல்ல இதை லிட்ரலாக அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. அதில் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகை அலங்காரத்தில் ஒட்டு மொத்தமாக ஒரு 7 லைன் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். இதை எண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த லைன் கூட மேட்ச் ஆகுதுங்க, கரெக்டாக அதே 7 லைன் இந்த சிகை அலங்காரத்தில் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆபரணங்கள் இருக்குல்ல அதை வச்சு அலங்கரிச்ச மாதிரி இருக்கும், கரெக்டாக 7 லைன்ஸ். அடுத்ததான் வானதி கேரக்டர், இந்த கேரக்டரோட இந்த சிகை அலங்காரம் இருக்குல்ல இது இந்த கதைக்காக என்னவா மணியம் சார் ஓவியம் வரைஞ்சி வச்சுருந்தாரோ அதே சிகை அலங்காரத்தோடு தான் படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த கொண்டைக்கு நடுவில் பூ வச்ச மாதிரி இருக்கும் அவர் வரைஞ்சது, மணியம் சார் வரைஞ்சது, அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இந்த கேரக்டர்லேயும். இந்த பொன்னியின் செல்வன்லேயே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான கேரக்டராக காண்பிக்கப்பட்ட ஆதித்த கரிகாலன். அடுத்தபடியாக மதுராந்தகன், இந்த பொன்னியின் செல்வன் கதையில் ஒரு ஹிட்டன் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகன் தான்.
லைட்டா வில்லன் ஷேடு இருக்கா மாதிரி இருக்கும். ஆனா ஒரு வில்லன் கிடையாதுங்க. குந்தவை ஓவியத்தை வச்சு எப்படி மணிசார் இந்த அளவு செதுக்கினாரோ படத்துல, அதே மாதிரி செதுக்கின ஒரு கேரக்டர் தான் நந்தினி கேரக்டர். பாருங்களேன், அப்ப வரைஞ்ச ஓவியம் அப்படியே ஸ்கிரீன்ல நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியா நம்ம கதையின் நாயகன் அருள்மொழிவர்மன், இவர் நீங்க கலர் இமேஜ்லயே பார்க்கலாம். இது ஆக்சுவலா டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டது. இதுல படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா, இது ஒரு பெரிய கிரீடமோ மெட்டல் கிரீடமோ இது போல எதுவும் இருக்காது. தலை பாகை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணமும் இந்த பழைய ஓவியம் இருக்கு பாருங்க, மணியம் அவர்கள் வரைஞ்சது, அதுல தலைப்பாகையை தான் கொடுத்துருப்பாரு. இளவரசர் அப்படின்றதுக்கு தலைப்பாகை, ஏன்னா அரசர், அதுக்கப்புறமா பட்டத்து இளவரசர், அதுக்கப்புறம் தான் இளவரசர். இந்த வித்தியாசத்தை இந்த தலைப்பாகை மூலமே தெளிவாக காண்பிச்சிருப்பாரு நம்ம மணியம் சார். மணியம் சார் இந்த ஒரு ஓவியத்துல காட்டின கைவண்ணத்தை தான் நம்ம மணிரத்னம் சார் படத்துல அருள்மொழிவர்மன் கேரக்டர் நடிச்சிருந்தால ஜெயமரவி அவர்கள், இவர அந்த கேரக்டருக்காக செதுக்கத்துல காமிச்சிருக்காருங்க. அன்பில் அனிருத்த பிரம்மராயர், இந்த கேரக்டரை படத்தில் ஏற்று நடித்தவர் நம்ம மோகன்ராமன் அவர்கள். பூங்குழலி கேரக்டர், அதாவது பெண்களை உள ரீதியாக மட்டும் பலமாக காட்டிக்கிட்டு இருக்க காலம் போயிட்டு உடல் ரீதியாகவும் பெண்கள் பலமானவங்க அப்படின்ற உண்மையை தெளிவாக காட்டின கதை தான் அந்த பொன்னியின் செல்வன் கதையும். நம்ம பெரிய பழுவேட்டரையராக சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில். இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம மணியம் சார் பெரிய பழுவேட்டரையராக யாரை வரைஞ்சிருந்தார், எப்படி வரைஞ்சிருந்தார், அதுதான் இந்த கம்பீரம் அப்படியே ஒத்து போகுதா. இந்த தாடியில் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் இருக்குங்க, மற்றபடி மீசையில் கூட மாற்றம் இல்லை. நல்லா கவனித்து பாருங்கள், மீசையை நம்ம ஒரு வாட்டி முறுக்குவோல, இது ஆக்சுவலாக ரெண்டு தடவை முறுக்கி விட்ட மாதிரி மீசை இருக்கும். அப்போ மணியம் சார் வரைஞ்ச அந்த ஓவியத்தில் நம்ம பெரிய பழுவேட்டர் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி ரெண்டு முறுக்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த பொன்னியின் செல்வன் கதையில் வந்து மற்ற கேரக்டர்ஸை விடுங்க, நந்தினின்ற கற்பனை கேரக்டருக்குல உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் சோழர் அரசாட்சி கீழே வாழ்ந்த கேரக்டர் கிடையாது. கதையின் நகர்வுக்காக ஒரு வெயிட்டான ரோல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நந்தினின்ற கற்பனை கேரக்டரை உருவாக்கியிருந்தார். ஆனால் அந்த கேரக்டர் தான் கதையிலேயா இருக்கட்டும், இந்த பொன்னியின் செல்வன் படத்திலேயா இருக்கட்டும், அப்படி நிற்குதுங்க. அப்பேற்பட்ட இந்த கற்பனையான நந்தினி கேரக்டர் இருக்குல்ல, இதை சார்ந்து தமிழ்நாட்டின் மிக புகழ்வாய்ந்த ஆய்வாளரான திரு கோ தெய்வநாயகம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருங்க, அதை நீங்களே இப்போ என்னென்னு பார்த்துருவாங்களா. கல்கியின் பொன்னியின் செல்வனில் அவர் எழுதியிருக்கிறதுல வீரபாண்டியனுடைய அந்த ஆபத்து உதவிகள், அதாவது ஆதித்த கரிகாலன் வந்து வீரபாண்டியன் தலையை வெட்டி தஞ்சாவூரில் கொண்டு வந்து கோட்டை வாசலிலே செருகி வைத்தான் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். அதற்கு பழி வாங்குவதற்காக ஒரு கால் வீரபாண்டியனுடைய காதலியோ அல்லது மனைவியாகவோ இருந்த ஒரு பெண்மகள் அதில் இருந்திருக்கலாமோ என்று அப்படி சொல்லுகின்ற பொழுதே அவர் நந்தினி என்ற ஒரு பெண் பாத்திரத்தை படைக்கிறார். அவளுக்கு ஒப்பனை செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த வரைபடத்திலே மணியம் என்கின்ற ஓவியர் தான் வரைந்திருக்கிறார், அருமையான ஓவியர். அவருக்கு நந்தினியினுடைய அந்த முகத்தை அவர் வரைகின்ற பொழுது அந்த சிகை, அந்த அதாவது கூந்தல் ஒப்பனையில் அந்த நம்பூதிரிகள் எப்படி பக்க கொண்டையை இட்டுக் கொள்வார்களோ அது போன்ற ஒரு பக்க கொண்டையை இட்டதாக அவர் காட்டுவது என்பது அந்த நம்பூதிரி அல்லது அந்த கேரளத்து உயர் வகுப்பினருடைய அந்த கூந்தல் அலங்காரத்தை கொண்டவளாக அவளை படைத்து காட்டுகின்ற ஒரு உந்துதல் இருக்கிறதே, ஒரு முனைப்பு இருக்கிறதே, அதுவே அவள் சேரநாட்டுக்காரியாக அவர் சித்தரிக்க விழைகிறார், அவள் அதிலே இருப்பாளோ என்ற ஒரு ஐயத்தை அவர் ஏற்படுத்துகிறார். மட்டுமல்ல, ஆழ்வார்க்கடியான் என்ற உயர்குல அந்தணனை அவளுக்கு உடன் பிறந்தவனாக காட்டுகிறார், அல்லது அண்ணன் முறை தம்பி முறையிலே அவர் காட்டுகிறார் என்கின்ற பொழுது அவள் ஒரு உயர்குல செல்வியாக, நம்பூதிரிகள் இன்றைக்கும் அவர்கள் உயர்குல செல்வர்களாக மதிக்கப்படுகிறார்கள் அல்லவா சேரநாட்டில், அந்த முறையிலே அது அப்படி அவர்கள் கொண்டார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு கருத்தாக்கத்தை பொன்னியின் செல்வனிலே கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்த படைப்பின் அடியொற்றித்தான் அந்த பெண் பாத்திரத்தை இதிலேயும் புகுத்தி புகுத்தி பார்க்கக்கூடியது அந்த நாவலின் அந்த புதினத்தினுடைய எழுத்து தாக்கம் என்று நான் சொல்லுவேன். கல்கி கிருஷ்ணமூர்த்தி கற்பனையாக புகுத்திய ஒரு கதாபாத்திரம் எந்த அளவிற்கு ஆளுமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதிலே பெண் பாத்திரம் இருந்தது, அந்த கொலையாளிகளின் நடுவே ஒரு பெண் இருந்தாள் என்பதற்கு உரிய நம்முடைய வரலாற்று ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இல்லாத ஒன்றை ஒரு வரலாற்று குறிப்பாக சொல்லுவதற்கு நான் துணியவில்லை. அது முழுக்க முழுக்க கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு படைப்பு, அவருடைய எழுத்து, அவர் கற்பனை என்று தான் நான் சொல்லுவேன். அதனை அடியுற்றித்தான் இந்த திரைப்படத்திலேயும் அப்படி ஒரு பெண்ம பாத்திரத்தை புகுத்தியிருக்கிறார்கள். எனவே அது கதை என்ற நிலையிலே
ஒரு புதினம், அதாவது சினிமா கதை கற்பனை கலந்தது என்ற நிலையிலே ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, பார்ப்பவர்களை அதிகமாக அதில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது என்ற ஒன்றை தவிர, வரலாறு தழுவிய உண்மையாக அதனை கொள்ள முடிய எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த ஏதும் இல்லை, நம்மிடையே இல்லை, இல்லவே இல்லை. பொன்னியின் செல்வன் கதையிலையும் சரி படத்துலேயும் சரி, நீங்கள் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே நிஜத்தில் வாழ்ந்த கேரக்டர்ஸ் கிடையாது. ஒரு சில கேரக்டர்ஸ் நிஜத்தில் வாழ்ந்துச்சு, ஒரு சில கேரக்டர்ஸ் நிஜத்தில் வாழலை. கதை நகர்வுக்காக புனையப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது. அப்பேற்பட்ட கேரக்டர்ஸ் என்னென்ன, ரியல் கேரக்டர்ஸ் எது, ரியல் கேரக்டர்ஸ் எது, இப்போ அதை பார்த்துட்டு வாங்க. நந்தினி கேரக்டர்ன்ற ஒன்று அந்த உண்மையிலேயே சோழ காலத்தில் கிடையாது, ஓகேவா. பழுவேட்டரையர்கள் கிடையாது, ஆழ்வார்க்கடியான் நம்பி கிடையாது, பூங்குழலியே கிடையாது, இதை சார்ந்த பல கேரக்டர்ஸும் உண்மையான சோழ காலத்தில் கிடையாதுங்க. ஆனால் நான் சொன்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரக்டர்ஸ் இல்லாமல் பொன்னியின் செல்வன் கதையே கிடையாது. அந்த கதை படித்த எல்லாருக்கும் நான் சொல்கிற வீரியம் தெளிவாக புரிய நம்புகிறேன். ஓகே, இப்போ ரியலுக்கு வரலாம். அதாவது பொன்னியின் செல்வன் கதையில் வர்ற எந்தெந்த கேரக்டர்லாம் உண்மையிலேயே சோழர் காலத்தில் இருந்தாங்க, ரத்தமோ சதயமா, அவங்கள பற்றி பார்க்கலாம். இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் உண்மையிலேயே இருந்த ஒரு கேரக்டர். செம்பியன் மாதேவி, குந்தவை, அனிருத்தர், ரவிதாசன் அண்ட் சோமன் சாம்பவன். இதில் ஒரு சேஞ்ச் வர மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ரியலாக இருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இவங்க கதையில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கல்கி அவர்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா, வரலாற்று உண்மைகள் ஓரளவுக்கும் கற்பனை அதிகமாகவும் இருக்கும். பொன்னியின் செல்வன் முதல் பாகம், இரண்டாம் பாகம், இந்த ரெண்டு படங்கள் சார்ந்து எவ்வளோ சுவாரஸ்யங்கள் புதஞ்சு கிடக்குது பாருங்கள். நாம் ஒரு படைப்பை தூக்கி கொண்டாடுவோம் பெருசாக, ஆனால் படைப்பாளிகளை கொண்டாட மறந்துடுவோம். அந்த தப்பை இப்போ பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ விஷயங்களை தொகுத்து உங்கள் முன்னாடி வழங்கியிருந்தேன். மணி சாரோட டீம் ஒரு விஷயத்தை முயற்சிக்கலாங்க, இந்த பொன்னியின் செல்வன் படம் சார்ந்து மூன்றாவது பாகத்தை எடுத்தாங்கன்னா நீங்கள் வரவேற்காமல் இருப்பீங்களா என்ன? நான் மனசார வரவேற்பேங்க, நீங்களும் வரவேற்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த கதையை இவங்க படமாக எடுக்கிறப்ப ஒரு பவுண்டரி இருந்துச்சு, இதை தாண்டி போயிடக்கூடாதுன்னு. ஆனால் ஒட்டுமொத்த பொன்னியின் செல்வன் கதையுமே ரெண்டு பாகத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. மூன்றாவது பாகம்னு உருவாக்குனாருனா முழுக்க முழுக்க அவரோட கற்பனையில் இருக்கும். மணிசாரோட கற்பனையில் ஒரு வரலாறு சார்ந்த படம் வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த கியூரியாசிட்டியில் மட்டும்தான் இந்த ஒரு எதிர்பார்ப்பு ரசிகனாக நான் முன்வைக்கிறேன், மக்கள் நீங்களும் முன்வைப்பீங்கன்னு விரும்புகிறேன். அண்ட் இது கூடவே பொன்னியின் செல்வன் ரசிகர்களாகிய உங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கைங்க. நீங்கள் ரெண்டு படங்களையும் பார்த்து முடிச்சுட்டு இருப்பீங்க, பொன்னியின் செல்வன் முதல் பாகம், பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம். இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் பொன்னியின் செல்வன் முழு கதை இருக்குல்ல, அதை படித்து பாருங்கள். இப்போ கூட உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையாதுங்க. அதுதான் கல்கி அவர்களோட எழுத்து நடையோட தனிச்சிறப்பு. பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.